हाई फ्रेंड्स वनकम वेलकम टू समेल प्रीद इनकी नम्ब कैरट मिल्कशेक एप्डी से पाकपो रोम हेल्तिया टेस्टिया इंपें अद्डे नम्ब चेनल पुदसा पाकवान सब्सक्राइब पड़ी बेल बटन प्स्किंग इंत कैरट मिल्कशेक एप्डी से पाकल इना 200 ग्राम कैरट मूणु सईज कैरटे तोले सीविटे ना कहवे नम्बर काय तुवल ना सीवे नम्बर बीटरूट सीव पाती ना पोटिया इोल तुवी ए मिक्सि जार सेकल और अंजु मुंद्रि से मुझु मुंद्रि रेलका से ऐलका तूल सेकाम इोल ऐलका फ्रेशा से पांग टेस्ट सामें इोड़ पिंच साल सेकल இதோட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ஒரு 50 ml இருக்கும் இது சேர்த்து நல்லா ஃபைனா நம்ம அரைச்சு எடுத்துறது நல்லா பேஸ்ட் போல மழமழன்னு அரைச்சு எடுத்து வந்தாச்சுங்க இது போல கரெகட்டான அளவுல இருக்கணும்ங்க இதுக்கு அப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் காச்சி ஆற வச்ச பால் 300 ml பால் தண்ணி விடாம நல்லா திக்கா காச்சி எடுத்துக்கங்க சூடு இருக்க கூடாதுங்க பால் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கலாம் இல்ல வெளியிலயும் இருக்கலாம் ஆனா சூடா சேர்க்காதீங்க சில்லுன்னு சேர்த்துக்கங்க இப்ப பாலை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கறேன் நீங்கள் ஒயிட் சுகரை சேர்க்காதீங்க இதுபோல் வெல்லம் இல்லை பனக்கால் கண்டி இல்லை கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை அதுபோல் சேர்த்துக்கோங்க நான் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஜூஸை இப்போ ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம் நம்ம நான் அந்த ஜூஸை ஃபில்டர்லாம் எதுவும் பண்ணலைங்க நல்லா மழை மழை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த ஜூஸை அதனால் நம்ம ஃபில்டர்லாம் எதுவும் பண்ணவே இல்லைங்க அப்படியே சாப்பிட்லாங்க இந்த ஜூஸை இதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்கு நான் பாதாம் முந்திரி பிஸ்தா கட் பண்ணி சேர்த்துருக்குங்க நம்மளுடைய மில்க்ஷேக் கேரட் மில்க்ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த ஏலக்காய் சேர்த்தது அந்த வெல்லம் சேர்த்தது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தாங்க இதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் புதுமையான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ